இன்னைக்கு ஒரு குழந்தை 4 வயசு குழந்தை குஹன் அவர் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வயத்து குடல் பிறந்ததனால குடல் அழுகி போய் குடல் முழுக்க எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஆபரேஷன் பெங்களூர்ல பண்ணதா இங்க பண்ணது இங்க தான் பண்ணது ரெயின் போல குடல் முழுக்க எடுக்கிற மாதிரி ஆனதனால அதுக்கப்புறம் குழந்தையால சாப்பிட முடியாது ஏனா எது சாப்பிட்டாலும் குடல் வழியா போகாது இல்லையா குடல் வழியா தான் அப்சார்ப் ஆகும் குடல் இல்லனா சாப்பிட்டதெல்லாம் வயித்துல ஒரு இது மாதிரி ஃபிஸ்டுலா மாதிரி பண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் அந்த மாதிரி நிலமையில அவங்க ஃபேமிலி வந்து எங்க ஹாஸ்பிடலுக்கு வந்து ஸ்மால் பால் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி விசாரிச்சாங்க ஸ்மால் இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லனா வாழ்நாள் முழுக்க வெயின்ல தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கணும் வாயால் ஒன்றுமே சாப்பிட முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த இந்த குழந்தை வந்தது அதனால ஸ்மால் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டு கெடாவராகவும் பண்ணலாம் இந்த மாதிரி லிவிங் டோனராகவும் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு மனுஷ ஒரு அடல்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 அடி சிறுகுடல் இருக்குது அந்த 20 அடியில் ஒரு 5 அடி சிறுகுடல் ஒரு 150 சென்டிமீட்டர் 5 அடி சிறுகுடல் அவங்க அப்பாட்டேருந்து எடுத்து குழந்தைக்கு பொருத்தணும் குழந்தைக்கு பொருத்தி கொஞ்ச நாள் ஆகும் அது அடாப்ட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் இப்போ குழந்தையால் முழுமையாக சாப்பிட முடியுது இதுக்கு முன்னாடி குழந்தை என்னென்ன சாப்பிட்டுட்டு இருந்ததோ அத்தனையும் இப்போ முழுமையாக அந்த குழந்தையால் சாப்பிட முடியுது இது ஸ்மால் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எல்லாருக்கும் தெரியும் இது ஸ்மால் இன்டெஸ்டினல் இது ரொம்ப ரேர் ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் பண்ண அப்புறம்தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் 4 வயசு குழந்தை தான் இருக்கிறதுலே சின்ன குழந்தை ஸ்மால் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவில் பண்ணதுன்னு அதனால் இந்தியாவில் இது இது ரெக்கார்டாக இருந்தது அதுக்கப்புறம் ஏஷியாலேயும் தேடி பார்த்தோம் அங்கேயும் இந்த வயசு குழந்தைக்கு இந்த சின்ன வயசு குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதில்லை இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் நான் சொல்கிறது அதனால் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இதை இந்த குழந்தையோட பேர் என்ட்ராச்சு இது இது ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் இப்படியும் ஒரு வழி இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சோம் அது நல்ல நல்ல கேள்விங்க அது அது ஸ்டமக்கோடு கனெக்ட் பண்ணுவோம் ஸ்டமக் பெருசாக இருக்கிறதுனால ஸ்டமக்கோடு கனெக்ட் பண்ணலாம் இந்த சிறுகுடலை வந்து பெருங்குடலோடு கனெக்ட் பண்ணலாம் அதனால் சைஸ் மேட்ச் ஆகிடும் இது ரொம்ப டெக்னிக்கலாக கேட்குறீங்க ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட் குவெஸ்சன் இது ஆனால் அளவு என்னென்னா குழந்தைக்கு சின்னதாக இருந்து லாங்காக இருக்கிற அளவு கொடுக்க முடியாது பெரியவங்களோட பெரிய குடலை எடுத்து சின்ன அளவு தான் லெங்க்த்தில் கம்மியாக தான் கொடுப்போம் ஆனால் அது என்ன ஆகும்னா நீங்கள் உங்களுக்கு 1 மீட்ரு இருந்தால் கூட இப்போ இந்த குழந்தைக்கு ஃபுல்லாக இந்த சிறுகுடலை எடுக்காமல் ஒரு மீட்ரு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க அது அடாப்ட் ஆகிருக்கும் அது விரிஞ்சு அதிகமாக அப்சார்ப் ஆகும் அந்த மாதிரி இப்போ அடாப்ட் ஆகிடும் இந்த பெரியவங்களோட இது வளராது ஆனால் அதுதான் லெங்க்த்தில் வளராது சைஸில் வளரும் ஆனால் அதே அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கும் குழந்தைக்கு இதுவே பெரியவங்களாக இருந்ததுன்னா நம்ம கொடுக்க முடியாது இன்னொரு அடல்ட்லேருந்து கொடுக்க முடியாது இப்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஒரு அடல்ட்லேருந்து ஒரு அடல்ட்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பாதி லிவர் ஒரு அடல்ட்லேருந்து ஒரு அடல்ட்டு கொடுக்குறோம் இதுவே ஒரு அடல்ட்டுக்கு இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான் தேவைப்படுதுன்னா கெடாவர்லேருந்து தான் கொடுக்கணும் ஏன்னா இன்னொரு அடல்ட்லேருந்து பாதிக்கு மேலே எடுக்க முடியாது நம்ம அது ஒரு பிரச்சனை இது குழந்தையாக இருக்கிறதுனால ஒரு பெரியவங்கள்ட்ட இருந்து ஒரு பகுதி ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்து குழந்தைக்கு கொடுத்துட்டோம் இவருக்கு இல்லை இவருக்கு அடாப்ட் ஆகிடும் இருக்கிற சிறுகுடல் இவருக்கும் பெருசாகி அடாப்ட் ஆகிடும் சிறுகுடல் எடுக்கிற ஆப்ரேஷன் நிறையா பண்ணிகிட்டே தான் இருக்கும் இப்போ சிறுகுடல் பெருகுடல்லாம் கேன்சருக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதான் ஜிஐ சர்ஜரின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு எடுக்கலாம் அடாப்ட் ஆகிடும் சிறுகுடல் எடுக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் டயரியா மாதிரி பிரச்சனை வரும் மேல் நியூட்ரிஷன் வரும் உடம்பில் மசில் வைக்காது ஓரளவுக்கு மேலே எடுத்தால் தான் அந்த பிரச்சனை வரும் சாதாரணமாக ஒரு 1/3 ஸ்மால் இன்டெஸ்டைன் ரிமூவ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால தான் அந்த ஒரு 25% ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்து குழந்தைக்கு பொறுத்து இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சடனாக வர்றதுங்க நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க வயசானவங்களாம் சொல்லுவாங்க குடல் பிறண்டுக்கும் குழந்தைங்க வயிற்று வலி வந்து குரல் பிறந்துக்கோன்னு இது லேசாக ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது
அது மாதிரி இன்டர்செப்ஷன் இன்னொன்று இருக்குது, அதிலெல்லாம் பிரச்சனை கிடையாது. இது வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து மேல் ரொட்டேஷன், பிறக்கும் போதே மேல் ரொட்டேஷன் இருக்கும், பாதி ரொட்டேட் ஆகி பிறக்கும். அது இன்னொரு ட்விஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க, ரெண்டு ட்விஸ்ட் ஆச்சுன்னா ரத்த சப்ளை கட் ஆகிடும். அந்த பேஸில் குடல் வீக்கமாக ஆரம்பிக்கும், ரத்த சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா முழு குடலையும் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த குடலை எடுக்கலைன்னா குழந்தைங்க பிழைக்க மாட்டாங்க, ஏன்னா அழுகி போன குடல் வயிற்றுல இருந்ததுனாலே அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன், எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் கிடையாது. இது ரேராக குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்து ரொம்ப சிக்காச்சுன்னா குடல் பிறண்டது தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில். இதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, அது பிறக்கும் போதே ஒரு டிஃபெக்டோட பிறந்திருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை. இது ஒன் டைம் ட்ரீட்மெண்ட் தான், இதை பண்ணலன்னா தான் டிபிஎன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிபிஎன்னா அந்த நெக்கில் ஒரு லைன் போட்டு அந்த டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் சொல்கிறது, அந்த வெள்ளையாக ஒரு லிக்விட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது அடல்ட்ஸுக்கு கூட சமயத்தில் டெம்பரரியாக கொடுக்குறது, பட் இது வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்கணும். இதை இப்போ இது இது டிபிஎன் கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா லிவரில் பிரச்சனை வரும் லாங் டேர்ம். இன்னொன்று என்னென்னா டிபிஎன் கொடுத்தோம்னா அந்த வெயினில் இன்ஃபெக்ஷன் வரும், ஃபீவர் வரும், அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் பொசிஷன். அப்புறம் எல்லா வெயினுமே சுருங்கி போயிடும், எல்லா வெயினுமே காணா போயிடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை விட இப்போ பண்ணுறது பெட்டர்.